ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உங்களோட மொபைலில் குழந்தைங்கிட்ட கொடுத்துருவீங்க, அதாவது யூடியூப் பார்க்கலாம் இல்லைனா கேம்ஸ் விளையாடலாம் கொடுத்துருவீங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வேறு வேறு ஆப்பை ஓப்பன் பண்ணி எதனா மெசேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இது போல் நாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா, யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஆப் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பேக் வந்தாலும் பேக் வராது, அதே யூடியூப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி எதனா கேம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் அந்த கேமில் மட்டும்தான் இருக்கும், பேக் வந்து வேறு ஆப் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதுபோல் நம்ம வந்து ஆப்பை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆப் பின்னிங் அல்லது ஸ்க்ரீன் பின்னிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஆப் பின்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய இதில் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஆப் பின்னிங்கை வந்து ஆன் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா செட்டிங்ஸில் மேலே சர்ச் பாக்ஸ் போங்க. சர்ச் பாக்ஸ் போய்ட்டு அதில் வந்து ஆப் பின்னிங் டைப் பண்ணுங்கள். ஆப் பின்னிங் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதிலே வரும், ஆப் பின்னிங்னு வரும். அப்படி உங்கள் இதில் வரலன்னா ஸ்க்ரீன் பின்னிங் டை கொடுங்க. இப்போ வந்துட்டு சில மொபைலில் ஸ்க்ரீன் பின்னிங்னு இருக்கும், ஸ்க்ரீன் பின்னிங் கொடுத்து டைப் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை போய் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி பின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த ஆப் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், வேறு ஆப் வந்து பேக் வராது, அதே ஆப்பில் தான் நிற்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுனா, இப்போலாம் வந்து நான் யூடியூப் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பை பின் பண்ணணுமோ அந்த ஆப் வந்து மேலே தெரியும். இப்போ வந்து யூடியூப் சேனலில் வந்து அந்த சிம்பிள் வந்து தெரியுது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டா இதில் வந்து பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு காட்டிட்டு கொடுத்துட்றேன். இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா ஆப் பின்னுடுன்னு ஒரு மெசேஜ் அதில் காட்டும், அப்போனா ஆப் பின் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பேக் வந்தால் வரவே வராது, அந்த யூடியூப்பில் மட்டும்தான் இது இருக்கும். அதாவது உங்களால் பேக் வர முடியாது, வேறு எந்த ஆப்பும் ஓப்பன் பண்ண முடியாது. இதை மாதிரி நீங்கள் ஆப் பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து யூடியூப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்பும் வாட்ஸ்அப்பு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கும்போது இது மாதிரி ஆப் பின் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது கேம் கொடுக்கும்போதும், கேம்ஸ் கொடுக்கும்போதும், அல்லது யூடியூப் எதனா பார்க்க கொடுக்கும்போதும் இது மாதிரி ஆப் பின் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களால அந்த ஆப்பை தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. இப்போ வந்து இந்த ஆப் பின்னிங்க எப்படி அன்லாக் பண்ணுறது, அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த கரை இந்த பேக் பட்டனும் இந்த பட்டனும் சேம் டைமில் அப்படி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அன்லாக் ஆகிடும். அதாவது உங்களோட மொபைல் வந்து லாக் ஆகி திரும்ப பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப் வந்து அன்பின் ஆகிடும், அதாவது பின் பண்ணது வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பேக் வந்துடும். இப்போ பாருங்கள், பேக் வந்துடுச்சு. இது போல் நீங்கள் வந்து ஆப்பை பின் பண்ணி கொடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நான் போடுற வீடியோ வந்து உடனே வரும் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.